வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நெஸ்ரீன். நான் ராதிகா விஜயன். முதலில் தலைப்புச் செய்திகள். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட காலப்பகுதியில் சுகாதார வழிமுறைகளை பொறுப்புடன் பின்பற்றுமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் வேண்டுகோள். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை தொடர்ந்தும் அமுலில். கோவிட்19 தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுப்பு. யுத்த கப்பலுக்கு அருகில் பாரிய அளவிலான வெடிபொருட்களை வெடிக்க வைத்து அமெரிக்கா பரிசோதனை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாடு முழுவதிலும் பிறப்பிக்கப்பட்டிருந்த பயண தடை சுமார் ஒரு மாத காலத்தின் பின்னர் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை தொடர்ந்தும் அமுலில் இருக்கின்றது. பயணத்தடை நீக்கப்பட்டதன் பின்னர் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் வீட்டிலிருந்து வெளியேறுவதை அவதானிக்க முடிந்தது. பொது போக்குவரத்து சேவை மேல் மாகாணத்தில் அத்தியாவசிய சேவையாளர்களுக்காக மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டது. மேல் மாகாணத்தில் இன்று காலை முதல் பஸ் சேவைகள் சேவையில் ஈடுபட்டதை காண முடிந்தது. அத்தியாவசிய சேவைகளுக்கான பணியாளர்கள் மற்றும் ஏனைய மாகாணங்களின் மக்களின் தமது நாளாந்த நடவடிக்கையிலும் ஈடுபட்டதை காண முடிந்தது. இன்று காலை சில ரயில் சேவைகள் மாத்திரம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை நோக்கி பயணித்ததை மேற்கொண்டதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. மக்கள் தமது நாளாந்த பணிகளுக்காக சென்ற காட்சி காலி நகரிலும் காணக்கூடியதாக இருந்தது. பொது போக்குவரத்து பஸ் மற்றும் ரயில் சேவைகள் குறிப்பிடத்தக்க அளவு இடம்பெற்றது. தபால் சேவையும் வளமையான முறையில் இடம்பெற்றது. சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய கடிதம் விநியோகிக்கப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இன்று காலை தளர்த்தப்பட்ட பயணத்தடை எதிர்வரும் 23 திகதி இரவு 10 மணியிலிருந்து 25 திகதி அதிகாலை 4 மணி வரை மீண்டும் அமுல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த புதிய வழிகாட்டல்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. அத்தியாவசிய சேவை மற்றும் அத்தியாவசியம் அல்லாத சேவைக்குள் அடங்கும் அமைச்சுகள், நிறுவனங்கள் மற்றும் பகுதிநிலை அரசு நிறுவனங்கள் பணியாளர்களை சேவைக்கு அழைப்பதற்கான நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைக்குள் உள்ளடங்காத அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் அதிகபட்சமாக வாரத்தில் 2 நாட்கள் மாத்திரம் சேவைக்கு அழைக்க முடியும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வீட்டில் இருந்து பணியாற்ற முடியாவிட்டால் மாத்திரமே அவர்களை இவ்வாறு சேவைக்கு அழைக்க முடியும். அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பொது போக்குவரத்து சேவை ஒதுக்கப்பட்டுள்ளதால் சேவைக்கு அழைக்கப்படும் பணியாளர்களுக்கு சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைவாக வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கான போக்குவரத்து வசதியை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் நிறுவனங்களும் குறைந்தபட்ச பணியாளர்களோடு அலுவலக பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும், முடிந்த அளவில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வீட்டில் இருந்து பணியாற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நிறைவேற்ற முடியாமல் போனவற்றை ஒரே முறையில் பூர்த்தி செய்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்றைய தினம் மேல் மாகாணத்தில் சுமார் 799 வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதில் 8000 போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். பயண கட்டுப்பாடு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சுகாதார அறிவுறுத்தலுக்கு அமைவாக நிறுவனங்கள் செயல்படுகின்றதா என்பதை கண்டறிவதில் கொழும்பிலும் அதனை அடுத்துள்ள பிரதேசங்களிலும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை பிற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் 26,453 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் கீழ் இதுவரையில் 33,1929 பேருக்கு தடுப்பூசி ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் 252 பேருக்கு ஏற்றப்பட்டது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 2,644 பேருக்கு ஏற்றப்பட்டதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 8,574 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதல் டோஸ் நேற்று 14,983 பேருக்கு ஏற்றப்பட்டது. தடுப்பூசி ஏற்றும் திட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கோவிட் தொற்றுடைய 2,248 பேர் நேற்று இனங்காணப்பட்டனர்.
1996 பேர் நேற்றைய தினம் குணமடைந்ததாக விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமது திணைக்களத்தினால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்ந்தும் இடைநிறுத்தப்படுவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் தினம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதியின் போது முகம் கொடுக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண ஏற்றுமதியாளர்கள் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் ஏற்றுமதி செலாவணியை அதிகரிப்பதற்கு சுற்றுலாத்துறை போன்றே மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணத்துறையும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். மாணிக்கம் மற்றும் ஆபரண ஏற்றுமதியாளர்களுக்கான சகல வசதிகளும் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைக்கு அமைய சுற்றுலா விற்பனையை மையமாக கொண்ட இலங்கையில் வெளிநாட்டு நாணயத்தை பயன்படுத்துவதில் வருமான வரியிலிருந்து விலக்களிப்பது குறித்து கவனம் செலுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். நாட்டில் மாணிக்கம் மற்றும் ஆபரணத்துறையை உலகளாவிய ரீதியில் பிரபலப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் இதன்போது பிரதமர் கவனம் செலுத்தினார். அப்போதே ஜனாதிபதியாக இருந்த சமயம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மாணிக்கம் மற்றும் ஆபரண ஏற்றுமதிக்காக 2015 வரை வழங்கிய நிவாரணம் கடந்த அரசாங்கத்தினால் ரத்து செய்யப்பட்டதாகவும், ஏற்றுமதியில் நேரடியாக தாக்கம் செலுத்தும் இந்த நிவாரணத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் மாணிக்கம் மற்றும் ஆபரண ஏற்றுமதியாளர்கள் இதன்போது தெரிவித்தனர். வரவு செலவு திட்டத்தினூடாக ஏற்கனவே ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், அந்த நிவாரணங்கள் நடைமுறையில் செயல்படுத்தப்படுகின்றதா என்பது குறித்து கவனம் செலுத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குறித்த கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர்களான லொஹான் ரத்வத், அஜித் நிவார் கப்ரால், பார்லிமென்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலில், பிரதமரின் செயலாளர் காமினி செனரத், மத்திய வங்கி ஆளுநர் பேராசிரியர் டபிள்யூ டி லக்ஷ்மண் மற்றும் மாணிக்க ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பயண கட்டுப்பாடுகள் இன்றைய தினம் நீக்கப்பட்டதை அடுத்து பல மாவட்டங்களிலும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபடுவதையும் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி மாவட்டத்திலும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் காட்டினார்கள். மன்னார் மாவட்டத்தின் இன்றைய நிலை இதுவாகும். ஏராவூர் பிரதேசத்திலும் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக் கொண்டனர். மட்டக்களப்பு நகரிலும் வாகனங்கள் இன்று போக்குவரத்தில் ஈடுபட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வளம்பெக்கி திரும்பியது. ஓட்டமாவடி பிரதேசத்திலும் போலீசாரும் ராணுவத்தினரும் கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். கல்முனையில் இன்றைய நிலை இதுவாகும். வாழைச்சேனை பகுதியில் வர்த்தக நிலையங்கள் இன்று திறந்திருந்தன. அட்டாளச்சேனை பிரதேசத்திலும் வியாபார நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்தன. வைரஸ் பரவலுக்கு மத்தியில் சமூக அமைப்புகள் பொதுமக்களுக்கான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பொது அமைப்புகள் வறிய மக்களுக்கான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன. பொத்துவில் பிரதேசத்திலும் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கான உதவிகளை ஆயுஷா அறக்கட்டளை வழங்கியுள்ளது. இவ்வாறான நிகழ்வு ஊரணி கிராமத்திலும் இடம்பெற்றது.
இதேவேளை காரைதீவு சித்தானை குட்டிப்புற மக்களுக்கான உலர் உணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் இனம் காணப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டதாக சமூக செயற்பாட்டாளர் வி டி சகாதேவராஜா தெரிவித்தார். பிரதேச இளைஞர்கள் ஆர்வத்தோடு இப்பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ பௌத்த வருடம் 2565 பொசன் வைபவ அரச நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இம்முறை தேசிய பொசன் வைபவம் உலகத்தவர் அனைவரும் குணமடைய வேண்டும் எனும் துணை பொருளில் இடம்பெற உள்ளது. இன்றிலிருந்து 28 வரை பொசன் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பொசன் நிகழ்வுகள் வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தரி ரஜமகா விகாரி மற்றும் சித்தில்போவ ரஜமகா விகாரியில் இடம்பெற உள்ளது. பிரதான நிகழ்வு 23 25 வரை இடம்பெறும். இவ்வைபவத்திற்கு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஊடக அனுசரணை வழங்கவுள்ளது. உள்நாட்டு சந்தையில் கேஸ் விலையை எந்த வகையிலும் அதிகரிக்காமல் இருப்பதற்கு இன்று கூடிய அமைச்சரவை உபக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது. அமைச்சர் பந்துல குணவர்தனவின் பங்கேற்போடு கேஸ் விலை சீர்திருத்தம் தொடர்பில் இடம்பெற்ற இந்த அமைச்சரவை உபக்குழு கூட்டத்தின் போது கேஸ் நிறுவனங்களுக்கு ஏற்படும் நஷ்டங்களுக்கான மாற்று வழிமுறைகளை வகுப்பது குறித்து ஆராயப்பட்டது. லாஃப் கேஸ் நிறுவனம் 740 ரூபாவாலும் லிட்ரோ கேஸ் நிறுவனம் 670 ரூபாவாலும் கேஸ் விலையை அதிகரிக்க கோரிக்கை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேட்டுநில பயிற்சிகையான உளுந்து செய்கையினை ஊக்குவிக்கும் வேலை திட்டங்கள் அம்பாறை மாவட்டத்திலும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருக்கோவில் சாகாமம் பிரதேசத்தில் விவசாயி ஒருவர் உளுந்து செய்கையில் வெற்றி கண்டுள்ளார். தற்போது அறுவடை இடம்பெற்று வருவதுடன் சிறந்த விளைச்சல் கிடைத்துள்ளதாக அவர் கூறுகின்றார். அறுவடை செய்யும் ஒரு கிலோ உளுந்தை 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனை செய்ய முடியும் எனவும் தீட்டிய உளுந்தை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் அந்த விவசாயி கூறுகின்றார். தற்போதைய அறுவடையிலே 1000 கிலோ உளுந்து கிடைத்திருப்பதாக விவசாயி ஆர்வத்துடன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றில் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் என் ரவிக்குமார் கருத்து வெளியிட்டார். நான் ஒரு கட்சி தலைவர் என்ற ரீதியிலே மக்கள் பணி தான் எனது பணியாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. இந்த 5000 ரூபாயும் நிச்சயமாக அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் கட்சிகள் அனைத்து இணைத்து அவர்களுடன் அரசாங்கத்துடன் பேசி அந்த 5000 ரூபாய் பண உதவியை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவோம். தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்று பாகுபாகு பாடாமல் பள்ளிவாசல்களிலே அனைத்து துறையை சேர்ந்த முஸ்லீம் வர்த்தகர்கள் அனைத்து மக்களுக்கான சேவையை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறார்கள். ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தலைமையில் கண்டி ரம்புக்கணி வாராந்த சந்தை கட்டட தொகுதியில் 150 குடும்பங்களுக்கான உடலுணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜெர்மன் முஸ்லிம் ஹெல்பன் அமைப்பின் உதவியுடன் அசிசா பவுண்டேஷன் ஹசன் மௌலவி நட்பணி மன்றத்தின் துணையுடன் இந்த உடலுணவு பொதிகள் வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்றத்தின் பணிப்பாளர் சாதிக் ஹசன் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதேவேளை கண்டி மீரா மக்கம் பள்ளிவாசல் ஏற்பாட்டிலும் 105 உலமாக்களுக்கு உடலுணவு பொதிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் அசிசா பவுண்டேஷன் நிறுவனத்தின் மற்றொரு பணிப்பாளர் தாரிக் ஹசன் கலந்து கொண்டார். அரசு பொசோன் நிகழ்வுக்கு சமாந்தரமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள பொசோன் வாரத்தில் வாராந்த பிரித் பாராயணம் வரலாற்று சிறப்புமிக்க மிகுந்தலை ரஜமகா விகாரையில் நேற்று ஆரம்பமானது. மிகுந்தலை விகாராதிபதி சங்கைக்குரிய வளவா கங்குனவி தம்மரத்ன தேரரின் அனுசாசனத்தோடு இது இடம்பெறுகிறது. உலகிலுள்ள அனைவரும் குணமடைய வேண்டும் எனும் துணிப்பொருளில் இந்த அனுசாசனம் இடம்பெறுகிறது. வாராந்த சொற்பொழிவுகள் இடம்பெற உள்ளன. கொரோனா தொற்று பரவலில் இருந்து சகலரும் சுகமடைய வேண்டும் இந்த நிகழ்வு நேற்று ஆரம்பமானது.
அமைச்சர் சரத் வீரசேகர நிகழ்வில் கலந்து கொண்டார். பிங்கம நிகழ்வு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அரச பொசோன் நிகழ்வும் விளக்கு வைத்தல் நிகழ்வும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் பங்கேற்போடு இடம்பெற உள்ளது. அட்டாளச்சென்னை தள ஆயுர்வேத வைத்தியசாலை கொரோனா நோயாளர்களை பராமரிக்கும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையமாக புனரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் எல்லைக்குட்பட்ட முதலாவது ஆயுர்வேத வைத்தியசாலை இவ்வாறு கோவிட் பராமரிப்பு நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. பிராந்திய சுதேச வைத்தியத்துறை இணைப்பாளர் எம் ஏ நபீல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஏ.எச்.எம். அன்சார், கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ.ஆர்.எம். தௌஃபிக், கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி. சுகுணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கோவிட்-19 தொற்றாளர்களை பராமரிக்கும் வகையில் இவ்வாறான சிகிச்சை நிலையங்கள் திறக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போ அரசாங்கத்தின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் சுகாதார அமைச்சும் இணைந்து ஆயுர்வேத வைத்தியசாலைகளை கோவிட் மத்தியஸ்தானங்களாக மாற்றுவதற்கு, கோவிட் சிகிச்சை மத்தியஸ்தானங்களாக மாற்றுவதற்கான இந்த கருத்திட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இது முதலாவது வைத்தியசாலையாக நாங்கள் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்றோம். கல்முனை பிராந்தியத்தில் கோவிட்-19 சடுதியாக ஏற்பட்டு இருக்கின்ற இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பும் இந்த பிராந்தியத்திற்குள்ளான நோயாளிகளை அதிக அளவில் எதிர்பார்த்த வண்ணம் அட்டாளச்சேனை ஆயுர்வேத வைத்தியசாலையிலும் அக்கரைப்பற்று பிரதேச வைத்தியசாலையிலும் இன்று நாங்கள் 140 படுக்கைகளை கொண்ட, அதாவது அட்டாளச்சேனையில் 40 படுக்கைகளும் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் 100 படுக்கைகளை கொண்ட 2 கோவிட் நோயாளருக்கான பிரிவுகளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 26 நோயாளிகள் கல்முனை பிராந்தியத்தில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கல்வி செயற்பாடுகளுக்கு அப்பால் உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மட்டக்களப்பில் பாடசாலையொன்றின் மூலம் வறிய மாணவர்களின் நிலையை கருத்திற்கொண்டு உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு இந்து கல்லூரி ஆசிரியர்களும் கடமையாற்றும் ஊழியர்களும் இதற்கென்று தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். இனி செய்திகளின் நிறைவாக சாராம்சம். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட காரப்பகுதியில் சுகாதார வழிமுறைகளை பொறுப்புடன் பின்பற்றுமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் வேண்டுகோள். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்தும் அமுலில். கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் பல மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுப்போம். யுத்த கப்பலுக்கு அருகே பாரிய அளவில் வெடிப்பொருட்களை வெடிக்க வைத்து அமெரிக்கா பரிசோதனை. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.